வணக்கம் சற்று முன்வழியான முக்கிய தகவல் இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெண்டு நேரம் தான் கரண்ட் வந்து கட் பண்ண போகிறாங்க அது எந்த டைமில் கட் பண்ண போகிறாங்க எந்த மாவட்டங்களை கட் பண்ண போகிறாங்க எதுக்காக கட் பண்ண போகிறாங்க எல்லாமே இந்த வீடியோல நாம் இப்போ ப்ரீஃபாக பார்த்தலாம் மறுக்காமல் ஸ்கிப் பண்ண போகிறேங்க உங்களுக்கு இதே மாதிரி முக்கியமான தகவல் ரேஷன் அட்டை பற்றி புதிய அறிவிப்புகள் தேவை அப்படின்னா கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பணமாக கட்சி இருக்கையும் பாருங்கள் அப்போ தான் நம்மளோட தமிழக கட்சி என்ன உத்தரவு கொண்டு வராங்க என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்ட்டு உங்களுக்கே தெரிய வரும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் பராமரிப்பு பணியக்காக மின்சார சேவை நிறுத்தம் செய்யப்படும் நேரம் குறைக்கப்பட்டுள்ளதாக மின்சார வாரியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து பராமரிப்பு பணி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கான டைம் வந்து நம்மளுக்கு கரண்ட் எப்போது கட் பண்ணாமல் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்தில் மட்டும்தான் கரண்ட் வந்து கட் பண்ணுவாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி நம்மளுக்கு கட் பண்ண மாட்டாங்க கரண்ட்டு அவங்களுக்கு அத்தியாவசியமாக வேலை பணி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் கரண்ட்டு கட் பண்ணால் போதா இப்போ நம்மளுக்கு மின்சார வாரியம் ஒரு முக்கியமான அறிவிப்புள்ள அந்த ரெண்டு மணி நேரம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம் தமிழகத்தில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு நாள் பராமரிப்பு பணிக்காக மின்சாரம் நிறுத்தப்படும் அதாவது குறிப்பிட்ட சில பகுதிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு முன்னரே அறிவிப்பு பராமரிப்பு பணிகள் வே வேலை செய்ய நம்மளுக்கு சொல்லிருக்குங்க அதாவது முன்னாடியே நம்மளுக்கு அந்த இடத்துல பராமரிப்பு பணி வேலை செய்ய போகிறாங்க அதனால் கரண்ட்டை கட் பண்ண போகிறாங்கன்னு முன்னாடியே சொல்லிடுவாங்க சனிக்கிழமை பராமரிப்பு பணிகள் இருக்கிறது என்றால் வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு முன்னாடியே குறிப்பிட்டுருவான்னு சொல்லியிருக்கோங்க அடுத்தபடியாக உதாரணமாக காலை ஒன்பது மணிக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் மாலை ஐந்து மணிக்கு திரும்ப விநியோகிக்கப்படும் அதாவது இப்போ நம்மளுக்கு காலைல ஒம்பது மணிக்கு கரண்டாச்சு அப்படின்னா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் நம்மளுக்கு கரண்ட் விடுறதா முன்னாடி சொல்லியிருந்தாங்க அதே போல் காலை பத்து மணிக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மாலை மீண்டும் வழங்கும் நடைமுறையும் உண்டுன்னு சொல்லியிருக்கோங்க ஆனால் இந்நிலையில் அதில் தமிழக மின்சாரத்துறை மாற்றம் செய்துள்ளது தற்போது காலை ஒன்பது மணி அல்லது பத்து மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை நிறுத்தம் செய்யப்படும் மின்சேவை அது நிறுத்தப்படும் மின்சார பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் நம்மளுக்கு குறைக்கப்பட்டிருக்குங்க எதனாலன்னு பார்க்கும்போது பகல் இரண்டு மணிக்குள் ஏதாவது இரண்டு மணி நேரம் மட்டும்தான் நம்மளுக்கு பராமரிப்பு பண்ணிக்கோங்க நிறுத்த நமக்கு நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கோங்க இதனாலன்னு பார்க்கும்போது கொரோனா காலத்தில் வீட்டிலேருந்தே பணி புரியும் மக்கள் எல்லாமே இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்மளுக்கு வகுப்புகள் நடைபெற்றிருக்கும் அந்த மாதிரி பட்சத்தில் இந்த கரண்ட் கட்டுப்பாடு நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா மக்கள் எல்லாருக்குமே பாதிக்குன்ற தான் இப்போ நம்மளுக்கு கரண்ட்டை வந்து ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் நமக்கு கட் கட் பண்ண போறதா மின்சாரத்துறை வந்து ஒரு முக்கியமான அறிவிப்புகிட்டு இருக்குங்க ஸோ இப்போலாம் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி பார்க்கும் போது காலைல ஒம்பது மணிக்கு கட் பண்ணிட்டாங்கன்னா சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு தான் நம்மளுக்கு கரெக்ட் வரும் இல்லை காலையில் பத்து மணிக்கு கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு தான் நம்மளுக்கு கரண்ட் வரும் இந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு சிக்கலாக தான் இருந்துச்சே தவிர ஆனால் இப்போ நம்மளுக்கு கொரோனா காலத்தில் வந்து ஏதாவது ரெண்டு மணி நம்பர் தான் நம்மளுக்கு கரண்ட்டை கட் பண்ண போகிறதா ஒரு முக்கிய அறிவிப்பாக இப்போ இருக்குங்க இது எல்லாமே நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் தான் இப்போ இருக்குமே இருந்துகிட்டுருக்கு